இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் புட்டு செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த புட்டு சிறுதானியத்துல ஒன்னு வரகு அரிசியை வச்சுதான்ப்பா செஞ்சிருக்கேன். இந்த புட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு கேரளா ஸ்டைல்ல ப்ரௌன் சுண்டல் கிரேவி செஞ்சிருக்கேன்ப்பா. இந்த புட்டும் இந்த சுண்டல் கிரேவியும் சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கர் கடாய் வச்சிருக்கேன், இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்பா சுண்டல் வந்து நம்ம வந்து நைட்டு ஊற வச்சிடணும், இல்லாட்டா ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டோம்னா ப்ரௌன் சுண்டல் இது அதிகமான ப்ரோட்டீன் இருக்குப்பா. சுண்டலில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுக்கிடுவோம். அடுப்பு வந்து ஹையில் வச்சு ஒரு 3 விசில் வேக விடுவோம். தேங்காவை இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இதை உங்களுக்கு மிக்சியில் 2 சுற்றி கொண்டு வரேன்ப்பா. இப்போ அம்மா வந்து மிக்சியில் 2 சுற்றி கொண்டு வந்திருக்கேன். இது இப்படி இருக்கட்டும், நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். நல்லெண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருக்கு. சின்னதாக கொஞ்சமாக ஒரு பட்டை போட்டுக்குருவோம். ஒரு சின்ன ஏலக்காய் 4 போட்டுக்குருவோம். பெரிய ஏலக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு சின்னதாக 1-3 போட்டுக்குருவோம். கொஞ்சம் 1/4 டீஸ்பூனு சோம்பு போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். 1/4 பூண்டு போட்டுக்கிடுவோம்ப்பா. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம்ப்பா, சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் 1/50 கிராம் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்வேன். புறத்தையும் 1 வதக்கிடுவோம். மீடியமான தக்காளிப்பா 2, நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இதை 1 வதக்கிடுவோம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சிருந்த தேங்காய் பூவை இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் 1 வதக்கிடுவோம். 1 ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூனு மல்லிப்பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா. கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டுக்கிடுவோம். இதை 1 வதக்கிடுவோம். மசாலோடைய பச்சை வாடை ஓரளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிடுவோம். அவ்வளோதான் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு உங்களுக்கு அம்மா செஞ்சு கட்டுறேன். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய், இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடாக்கிட்டுருக்கு. இது வந்து சிறுதானியம்ப்பா. சிறுதானியத்தில் விறகு அரிசி இது. நான் வந்து அம்மா வந்து காட்டில் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம இரும்பு கடாயில் போட்டுக்கிடுவோம். இதை நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அந்த அரிசியுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். விறகு அரிசியை வந்து நல்லா 1-5 நிமிஷம் கை விடாமல் நல்லா வறுத்துக்கிட்டோம். நல்லா வறுத்தாச்சு. அவ்வளோதான், கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நல்லா ஆறிச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். வந்து மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம். லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ உங்களுக்கு இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கொண்டு தரேன். அரைச்சிக்கொண்டு வந்துட்டேன். நம்ம இப்போ கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ அம்மா வந்து சுண்டலை 3 விசில் விட்டு நல்லா தம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா சுண்டல் வெந்துருச்சுப்பா பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த மசாலாவை இதில் கொட்டிடுறோம். நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி போட்டிருக்கோம், அதனால் மசாலோடைய பச்சை வாடை இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி மசாலா போடுறது. இப்போ நம்ம மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம மசாலோட எல்லாம் போகிற அளவுக்கு செட் ஆகட்டும். நம்ம வந்து இதை 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போப்பா நம்ம வறுத்து வச்சுருந்த வரகு அரிசி இருக்கியா, நல்லா ஆறி இருக்கு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். இதை வந்து அம்மா உங்களுக்கு நல்லா மாவாக்கி கொண்டு வரேன். இப்போப்பா அம்மா வந்து மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்துட்டேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வலு 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 வலுன்னு அரைக்கக்கூடாது. நம்ம மிஷினில் போய் திருப்பி முடியல. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வலுவலுப்பு மிக்சியில் வராது. இப்படி தான் 100 இப்படி
குருணிப்பருப்பு ரொம்ப குருணையாக இல்லை, கரெக்டாக மாவாக இருக்குது பாருங்கள், புட்டுக்கு கரெக்டாக வரும். நம்ம கையில் தொட்டால் லைட்டாக வலுவலுன்னு இல்லாமல் இப்படி இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து பவுலில் மாற்றிக்கிருவோம். இப்போ கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கொள்வோம். நம்ம இதில் வந்து தான் இப்போ நம்ம வந்து புட்டு செய்ய போகிறோம், வரகரிசி புட்டு செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடணும்னா நம்ம வந்து கரெக்டான அளவுக்கு போட்டுக்கிடுவோம், இல்லை சக்கரை போட்டு சாப்பிடணும்னா கம்மியாக போட்டுக்கணும், உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கணும். சக்கரை வாழைப்பழம் இப்படி போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம வந்து உப்பு கம்மியாக பண்ணிக்கிறணும், இல்லாட்டா உப்பு கடிச்சிருக்கும். நம்ம வந்து குழம்புக்குனாக்க குழம்புக்கு தந்து நம்ம புட்டு செஞ்சுக்கணும், உப்பு போட்டுக்கணும். இப்போ இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உளுத்தி நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். புட்டு மாவு பதத்துக்கு பிசையணும். இப்போ அம்மா வந்துப்பா நல்லா தண்ணி லைட்டாக தொளிச்சு தொளிச்சு நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிட்டோம். இப்படி நம்மளுக்கு இப்படி கொலக்கட்டை பிடிக்க வரதான் பார்க்கணும், இப்படி உதுத்து விட்டா எல்லாமே இதாகும். நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா பொழு பொழுன்னு. கட்டி லைட்டாக இருந்துச்சுன்னா அப்படி தேய்ச்சி விட்டோம்னா கையில் உடஞ்சி போயிடும். மாவு வந்து 5 நிமிஷம் ரெஸ்டில் இருக்கணுப்பா எல்லாம் செட் ஆகிக்கணும். அவ்வளோதான்ப்பா, நம்ம 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருந்தோம், நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு, நல்லா மசால் வடை எல்லாம் நல்லா போயிருக்கோம். ஓப்பன் பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம மல்லி இலைய இதில் நறுக்கி போட்டுக்கிடுவோம். இது வந்து நம்ம புட்டுக்கு நம்ம வந்து கிரேவி செஞ்சுருக்கோம்ப்பா. என் புட்டுக்கு வச்சுக்கலாம், இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே இது தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. அவ்வளோதான், இது வந்து கிரேவி சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்பா அம்மா வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன், இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம், நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். மாவு நல்லா 5 நிமிஷம் நல்லா மாவு நல்லா ரெஸ்ட் இருந்துச்சு, நல்லா புழு புழுன்னு இருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போப்பா அம்மா வந்து இது வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து விறகரிசியை நம்ம வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம், அதை வந்து வறுத்து நம்ம இப்படி மாவாக்கிட்டோம், மிக்சியில் போட்டு மாவாக்கிக்கிட்டோம். இது வந்து அம்மா வந்து இப்போ விறகரிசி வாங்கியிருக்கேன், அதை வந்து நான் மிஷினில் கொடுத்து இப்படி திரிச்சு வச்சுருக்கேன். இப்போ அம்மா வந்து 4 அரிசியுமே மிஷினில் கொடுத்து இப்படி 1/2 கிலோ மாவை திரிச்சு வச்சுருக்கேன். இப்படினாலும் நீங்கள் இப்படி மிஷினில் கொடுத்து நீங்கள் எப்படினாலும் நீங்கள் புட்டு செஞ்சுக்கலாம். மாவு வந்து ஒரு சட்டியில் போட்டு லைட்டாக நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மாவு வந்து சூடற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும்ப்பா. வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம புட்டுக்கு மாவு பிசையோம் இல்லையா, அது மாதிரி இது பெரிய செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம அரிசியிலேயே விறகரிசிலேயே நம்ம வீட்டிலையே மிக்சியில் அடித்து நம்ம புட்டு மாவு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு அம்மா வந்து இது காமிக்கிறேன், இப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். அம்மா வந்துப்பா இப்போ குழா புட்டு எடுத்திருக்கேன், இது வந்து எடுத்திருக்கேன். இதில் உள்ளே ஒரு தட்டு போட்டுக்கிடுவோம், இதுக்குள்ளே செட்டு உடைய தட்டு, இதை போட்டுக்கிடுவோம். வந்து அம்மா தேங்காய் பூ வச்சுருக்கேன், தேங்காய் பூ ஒரு தேங்காயிலப்பா நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு தேங்காயில் இருக்குது, அதனால் நம்ம 2 ஸ்பூனு தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். இப்போ மாவு போட்டுக்கிடுவோம். இப்போ இதுக்குரிய மூடி போட்டுருவோம். இப்போ நம்ம குக்கரில் தண்ணி வச்சுருந்தோம், தண்ணி கொதிக்கிற நிலையில் இருக்கு. இப்போ நம்ம இது மாதிரி கேஸ்கட்டோட இதை மூடி போட்டுக்கிடுவோம். மூடியில் உள்ள விசில் எடுத்துடணும், விசில் எடுத்துருவோம், மூடி போட்டுக்குவோம். இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரமேத இதிலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆவி வரும். இந்த ஆவியில் நம்ம இந்த கீழே ஓட்டை இருக்கு இல்லையா, புட்டுக்கொழாவுடைய ஓட்டையில் நம்ம இந்த விசில் இந்த நம்ம வந்து குக்கர் மூடியுடைய விசிலில் இதை வச்சிடணும். இப்போப்பா அடுப்பை நம்ம மீடியத்தில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம புட்டை கொழா புட்டை வேக விடுவோம். இப்போப்பா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொழா புட்டை வேக வச்சுருந்தோம், நல்லா வெந்துருச்சு. இப்படி 3 இந்த இருக்குல்லப்பா இந்த ஹோல்ஸ்லேருந்து நல்லா குபு 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 குபுன்னு நல்ல ஆவி வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துருவோம், எடுத்துட்டு பிளைட்டில் தனியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஆற விடுவோம். இப்போப்பா நம்ம ஓப்பன் பண்ணுவோம், பாருங்க நல்லா வெந்துருச்சு, கலரே நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுப்பா. இப்போ வந்து அம்மா வந்து
நீங்க கம்பி இருந்துச்சுன்னா கம்பி வச்சுக்கோங்க. நல்லா எனக்கு இந்த சின்னக்கடி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அம்மாட்ட வந்து இதில் நான் வந்து தயிர் கடையிற அந்த மத்து வச்சுருக்கேன். இந்த பின்னாடி பேக் சைடில் நம்ம அந்த பின்னாடி ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே விட்டு நம்ம புஷ் பண்ணோம்னா அப்படியே வந்துடும். சூப்பர், எடுத்துருக்கோம் பாருங்க எவ்வளவு அருமையா சூப்பரா நல்லா நம்மளுக்கு விறகரிசி புட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழா புட்டுக்கு நம்ம சுண்டல் கிரேவி வச்சுக்கோம், வந்து ஒரு பவுல்ல மாத்தி விட்டுருக்கோம். அவ்வளவுதான்ப்பா, சிறுதானிய விறகரிசி புட்டு நம்ம ரெடி ஆயிருச்சு. விறகரிசி சிறுதானியம் இருக்குல்லப்பா நம்ம உடம்புக்கு வந்து நல்ல வெயிட்டை குறைக்கக்கூடியது, அது நம்மளுக்கு வந்து ரொம்பவும் பசிக்காது. இப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அதிக நேரம் பசிக்காது, பசி நல்லா தாங்கும். அதனால நம்ம சிறுதானியத்தில் நம்ம புட்டோ இட்லியோ தோசை இப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம உடம்பு நல்ல வெயிட் குறையும். இது புட்டுக்கு சுண்டல் உடைய கிரேவி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் அவங்களுக்கு நல்லா வாழைப்பழம் நாட்டு சக்கரை கொஞ்சம் நெய் விட்டு இப்படி பிசைஞ்சு கொடுத்தோம்னா சின்ன பிள்ளைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சுண்டலில் வந்து அதிகமான புரோட்டீன் இருக்குது இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. இனிப்பு பிடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிடுங்க, உறப்பு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாரும் சாப்பிடலாம்ப்பா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செப்பரேட் பண்ணுங்கள்.